الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تقربوا الزنا إنه كان فاحشة وساء سبيلا صدق الله عن ميمونة رضي الله تعالى عنها أنها قالت سمعت رسول الله صلى الله عليه وسلم لا تزال أمتي بخير ما لم يفش فيهم ولد الزنا فإذا فشى فيهم ولد الزنا فأوشك أن يعمهم الله بعذاب رواه أحمد حكما قال عليه السلام إلا بغلهم புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ், சாந்தியும் சமாதானமும் சத்தியத்தின் ஒளிப்பிழம்பாக பூமியின் மேற்பரப்பில் தன்னை எதிர்நோக்கி வந்த எண்ணற்ற இன்பங்களையெல்லாம் சமூக வாழ்வின் உயர்வுக்காக வேண்டி துன்பங்களாக மாற்றிக்கொண்ட நம் அனைவரின் உயிரை காட்டிலும் உயர்ந்தவர்களும் உகந்தவர்களுமாகிய முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரிலும், அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், அவர்களை தொடர்ந்தோர்கள் துயர்ந்தோர்கள் அனைவர்கள் மீதிலும் உரித்தாகட்டும் என்று வேண்டியதன் பின்னால், அல்லாஹுவின் சங்கமிகு கடமைகளில் ஒன்றான ஜுமாவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனின் தூய இல்லமாம் பள்ளி வாயிலுக்கு வருகை தந்திருக்கும் அன்பு சகோர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலாவை எல்லா நிலைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுமாறு ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்கள் அனைவருக்கும் அன்பு கட்டளை பிறப்பிக்கின்றேன், நல்லுபதேசம் புரிகின்றேன். அன்பு நிறைந்த இஸ்லாமிய சோர்களே, நாம் இருக்கின்ற இந்த காலம் மிஅராஜ் என்று சொல்லக்கூடிய, இஸ்ரா என்று சொல்லக்கூடிய ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விண்ணுலக யாத்திரையினை ஞாபகமூட்டுகின்ற காலமாக இருக்கிறது. ஆ ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துரிதமான ஒரு பயணத்தை ஓர் இரவிலே மேற்கொண்டு அன்னவர்களின் சமூகமாகிய நாம் பல பாடங்களை படிக்க வேண்டும் என்பதற்காக அந்த பயணத்தில் பல காட்சிகளை கண்டு அவைகளை தத்ரூபமாக நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். கண்ட காட்சிகளெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மெய்சிலிர்க்க வைத்திருக்கிறது. சில கட்டங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதிருக்கிறார்கள். சில கட்டங்களில் மாநிலர்களாகிய உயர்ந்த ஜாதி இவ்வளவு பெரிய தாழ்ந்த வேலைகளை பூமியிலே செய்ததனால் இவ்வளவு மாபெரும் தண்டனைகளை அனுபவிக்கிறார்களே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புழுவாய் துடித்திருக்கிறார்கள். அந்த துடிப்பின் வேகம் அவர்களை ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே பல கேள்விகளை கேட்க செய்து அது சமூகத்திற்கு எச்சரிக்கையாக பூமியிலே உலவவிடப்பட்டிருக்கும் ஹதீஸ்களையும் இன்றைய நம்முடைய தலைப்பிலே நாம் பார்க்கலாம். ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவனத்தையும் நரகத்தையும் பார்த்தார்கள். சுவனத்தின் இன்பங்களும் அங்கே இருக்கின்ற உயர்ந்த உல்லாசமான வாழ்வின் செழிப்புகளையும் ரசூலுல்லாஹ் தெளிவாக சொன்னார்கள். அதுபோன்ற நரகத்தையும் நரகத்தின் கொடூரத்தையும் அங்கு கொழுந்து விட்டறியும் நரக நெருப்பிலே மனிதர்கள் இரையாக்கப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்படுவதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாகவே சொல்லியிருக்கிறார்கள். ஆக அப்படியெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ட காட்சியில் மனிதர்கள் அதிவேகமாக, அதுவும் நாம் இருக்கின்ற இந்த நாகரீக உலகிலே அதிவேகமாக மனிதர்கள் எந்த பாவத்தில் பீடிக்கப்பட்டுக் கொண்டு செல்கிறார்களோ, எந்த பாவத்துக்கான அடிப்படை அம்சங்கள் சமூகத்திலே கண்டுபிடிக்கப்பட்டு அது இளம் யுவதிகளில் இருந்து வயோதிபர்கள் வரை சிறு பராயத்திலே மழலைகளாக இருக்கின்றவர்கள் வரை தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறதோ, அப்படிப்பட்ட விபச்சாரத்தின் உந்துகோலும் அதனால் ஏற்படுகின்ற விளைவுகளும் அது மறுமையில் மனிதனை எவ்வளவு பெரிய நஷ்டத்திற்கு ஆளாக்குகிறது என்பதையும்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பயணத்தின் போது பல ஹதீஸ்களிலே சொல்லியிருக்கிறார்கள். அதனாலே இன்றைய நம்முடைய தலைப்பும் விபச்சாரமும், அது சமூகத்தில் பெருகி வருகின்ற முறைகளும், அது மலிந்து காணப்படுவதால் சமூகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற சொல்லனா துன்பங்களும் என்ற தலைப்பு இன்றைய நம்முடைய தலைப்பாக இருக்கிறது. ஆக அன்பார்ந்தவர்களே, இந்த விபச்சாரம் என்ற அரக்கன் நம்முடைய சமூகத்தில் உருவெடுத்து அது நம்முடைய சமூகத்தை நாளுக்கு நாள் விழுங்கிக் கொண்டு இருப்பதன் விளைவு மாறாத தீராத மனிதர்களால் எந்தவிதமான மருத்துவமும் செய்ய முடியாத அளவிற்கான கொடூரமான நோய்களை சமூகத்தில் விளைவிக்கிறது என்பது நாம் யாரும் சொல்லி விளங்க வேண்டிய ஒன்றல்ல, மிக தெளிவான உண்மையாக இருக்கிறது. ஆக அன்பார்ந்தவர்களே, இந்த விபச்சாரத்திற்கு சமூகத்தில் இருக்கின்ற பலர்கள் துணை போவதும், இது ஒரு விபச்சாரத்தின் உந்து சக்தி என்று அறிந்து கொள்ள முடியாத அளவிற்கு விபச்சாரம் தன்னுடைய விஷமங்களை, அதாவது தன்னுடைய கிருமிகளை பரப்பி வருவதையும் நாம் பார்க்கலாம். இன்று நாம் பார்க்கலாம், பொதுவாக சமூகத்திலே எய்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய உயிர்கொல்லி நோய் என்று சமூகத்திலே வலம் வருகிறது. ஆனால் அந்த எய்ட்ஸை தடுப்பதற்காக சமீபத்திலே கூட நீங்கள் ஒரு கட்டுரையை வாசித்திருப்பீர்கள். அதில் எழுதியிருந்தார்கள், அதாவது பாதுகாப்பு பாலியல் இல்லாமையினாலேயே எய்ட்ஸ் பரவுகிறது என்று எழுதியிருந்தார்கள். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நம்முடைய இஸ்லாமிய ஒரு டாக்டர் ஒரு கலாநிதி எழுதியிருந்தார், பாலியல் என்பது பாதுகாப்போ பாதுகாப்பற்றதோ அதை இஸ்லாம் எப்படி தடை செய்திருக்கிறது என்பதை எழுதியிருந்தார்கள். எனவே பாலியல் இது ஒரு கெட்ட வார்த்தை போன்று சமூகத்தில் இருந்தாலும் மலிந்த ஒரு வார்த்தையாக பாலியல் என்ற உடல் உறவு என்பது கருத்து, அது இருவகையாக இஸ்லாம் பிரித்திருக்கிறது. ஒன்று அல்லாஹ்வும் ரசூலும் அனுமதித்த திருமணத்தின் ஊடாக, இரண்டாவது அதற்கு வெளியிலே ஏற்படுகின்ற சகல உறவுகளும், அது விபச்சாரமாக இருக்கிறது. விபச்சாரத்தை இஸ்லாம் எதுவரை சொல்லியிருக்கிறது என்றால் கை, கண், வாய், காது, கால் போன்ற எல்லா உறுப்புகளும் இந்த விபச்சாரம் செய்கிறது என்பதை புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ் இருக்கிறது. ஆனால் இதற்கு வெளியிலே எல்லா மதங்களும், எல்லா அறிவாளிகளும், எல்லா சிந்தனையாளர்களும் விபச்சாரத்தை ஒரே ஒன்றாகவே கணித்திருக்கிறார்கள். அது ஒரு ஆண் பெண்ணின் ஊடாக ஏற்படுகின்ற உடல் உறவு என்று மட்டுமே வரையறுத்திருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய தூய மார்க்கமான, தெளிவான மார்க்கமான, யாருடைய வக்கர புத்திகளில் இருந்தும் இதற்கு நாம் அனுசரணை தேட வேண்டிய அவசியமே இல்லாத உன்னதமான நம்முடைய மார்க்கம் சொல்லுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஐனானி ஐனானி ஜினாஹுமா அன்னவர், இரண்டு கண்களும் இருக்கிறது, அதனுடைய விபச்சாரம் அது பார்வையாகும். யதானி ஜினாஹுமா அல் பக்ஸ், ரெண்டு கைகளும் இருக்கிறது, அந்த கையினுடைய விபச்சாரம், அந்த கையினுடைய விபச்சாரம் அது பிடிப்பதாக இருக்கிறது, பிடிப்பதாக இருக்கிறது என்று சமூகத்திலே நீங்கள் பார்க்கலாம். ஊடகங்களை, அதிலும் குறிப்பாக பத்திரிகைகள், அட்வர்டைஸ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய விளம்பர அறிக்கைகள் அதிலே நீங்கள் பார்க்கலாம். மசாஜ் செஞ்சிகள் என்று இருக்கும், சமீபத்திலே கூட நீங்கள் ஊடகத்திலே பார்த்திருப்பீர்கள். முக்கியமான மிக செல்வம் படைத்த இஸ்லாமிய ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் பிடிபட்டிருக்கிறார்கள். அவர்கள் மசாஜ் செஞ்சி என்ற அடிப்படையில் அங்கே விபச்சார விடுதி வைத்திருந்திருக்கிறார்கள். அது மசாஜ் செஞ்சி என்றாலே இஸ்லாத்திலே விபச்சார விடுதான். அன்பார்ந்தவர்களே, கொஞ்சம் உணர்ந்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். என்னுடைய ஒரு வயது வந்த சகோதரி, இன்னொரு ஆணினுடைய உடலை, தொடுவதை நான் விரும்புவேனா? என்னுடைய மனைவி இன்னும் ஒரு ஆணினுடைய, அந்நிய ஆணுடைய உடம்பை தொடுவது போகட்டும், தொடுவதாக கனவு கண்டால் கூட அதனுடைய விபரீதம் பாரமாக இருக்கும். அப்படி இருக்க அன்பார்ந்தவர்களே, இவைகளெல்லாம் சமூக அங்கீகாரம் பெற்று, அரசு அங்கீகாரம் பெற்று, பெரிய மனிதர்களின் அங்கீகாரம் பெற்று, சமூக அந்தஸ்து படைத்தவர்களின் அங்கீகாரம் பெற்று இவைகள் நடைபெறுகிறது என்றால் இந்த காலத்தை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடினமாக பயந்தார்கள். படித்தவர்கள், அறிவாளிகள், புத்திஜீவிகள், சமூகத்தை வழிநடத்துபவர்கள், பாதுகாவலர்கள், சமூகத்தின் காவலர்கள், இப்படியெல்லாம் பெரிய ஒரு பட்டியலை சமூகத்திலே தனக்குத்தானே மாட்டிக்கொண்டு இந்த சமூகத்திலே வலம் வருகின்ற இது போன்ற தீய செயல்கள் மலிவதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக பயங்கரமாக பயந்திருக்கிறார்கள். இதன் பேரிலே எச்சரிக்கையும் செய்திருக்கிறார்கள். அதனாலே குர்ஆன் தன்னுடைய திருவசனத்தை தொடங்கும் போதே வலா தக்ரபு ஸினா, ஜினாவின் அருகில் கூட நீங்கள் சென்றுவிடக் கூடாது. ஃபைன்னஹு கான ஃபாஹிஷா, அது மிக கெட்ட ஒரு செயலாகும், அது ஒரு தீய செயலாகும்,
அது சமூகத்தை அழித்துவிடும் செயலாகும். மனிதர்களை மனிதர்கள் என்று சொல்ல முடியாத அளவிற்கு மிருக குணங்களை அவர்களின் நாடி நாணங்களில் எல்லாம் திடித்துவிடும் செயலாகும். அது கெட்ட பாதையாகும் என்று இதை இஸ்லாம் மிக வன்மையாக கொடூரமான ஒரு செயலாகவே இஸ்லாம் இன்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆக அன்பார்ந்தவர்களே, இந்த விபச்சாரம் எங்கிருந்து உருவாகிறது, அது எப்படியெல்லாம் சமூகத்திலே நம்மை அறியாமலே நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அனுமதி வழங்கியிருக்கிறோம், நம்மை அறியாமலே நம்முடைய இளைஞர்கள் நமக்கு முன்னாலேயே விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள், ஆனால் அவைகளை நாகரிக உலகில் அதை நட்பு பிரண்ட்ஸ் கூட்டாளித்தனம் சக வகுப்பு மாணவர்களை மாணவிகளை அப்படித்தான் விட்டு வைக்க வேண்டும். இது யூனிவர்சிட்டி அதாவது பல்கலைக்கழகத்தின் செயற்பாடுகள், இது தவிர்க்க முடியாதது, தவிர்த்து கொள்ளக் கூடாதது, தவிர்த்தால் கல்வி பாதிக்கப்படும், அதனால் பிள்ளைகள் புத்தர்களைப் போல விளக்கப்பட்டு விடுவார்கள், எனவே அப்படியெல்லாம் பிள்ளைகளை கட்டுப்படுத்த முடியாது, கட்டி வைக்க முடியாது, காமரைக்குள்ளே போட முடியாது, இப்படியெல்லாம் தங்களுக்கு தாங்களே சமாதானம் கூறிக்கொள்ளும் ஏராளமான பெற்றோர்களின் ஊடாக இளம் யுவதிகளும் இளைஞர்களும் மிகப்பெரிய பாதிப்புகளுக்கு ஆளாகிறார்கள் என்பது இன்றைய கணிப்பீடாக இருக்கிறது. அது எதுவரை வளர்ந்திருக்கிறது என்றால், நம்முடைய நாட்டில் இன்னும் அறிமுகம் செய்யப்படாவிட்டாலும் கூட மேற்கத்தைய நாடுகளிலே தன்னுடைய சக இடங்களில் தொழில் செய்கின்ற தன்னுடைய ஒரு இளைஞனோடு தொலைத்தொடர்பு கொள்ளும் போது அதை தடுக்கின்ற, அப்படி பேசக்கூடாது என்று அவர்களை கட்டுப்பாடு விதிக்கின்ற பெற்றோர்கள் அரசாங்கத்தினால் உடனடியாக கைது செய்யப்படுவார்கள். அன்பார்ந்தவர்களே, இதுதான் இன்று நாம் நாகரிகம் என்கிறோம், இந்த நாடுகள் தான் முன்னேறி இருக்கிறது என்று சொல்லுகிறோம், இந்த நாகரிகம் தான் சமூகத்திற்கு பண்பாடுகளை சொல்லுகிறது என்று சொல்லுகிறோம், இந்த நாகரிகம் தான் அன்பார்ந்தவர்களே சமூகத்தை சிதைத்திருக்கிறது. இது போன்ற ஈன செயல்கள் தான் அதாவது இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல சமூகத்தில் இருக்கின்ற எல்லா மதத்தினுடைய இளைஞர்களையும் யுவதிகளையும் கூறு போட்டு அவர்களை சின்ன பின்னமாக ஆக்கியிருக்கிறது. போதைப் பொருள்கள், அதுபோன்ற விபச்சாரங்கள், அதுபோன்ற தனிமையான பாலியல் வல்லுறவுகள், இது போன்ற ஏராளமான கேவலமான சமூகம் அருவருக்கின்ற உமிழ்த்தி விடுகின்ற ஈன செயல்களை இந்த சமூகம் செய்து கொண்டு போவதற்கு இவைகளை காரணிகளாக இருக்கிறது. ஆக அன்பார்ந்தவர்களே, அதனாலே நாம் கண்டிப்பாக நம்முடைய பிள்ளைகளோடு, நம்முடைய உறவுகளோடு, நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே உள்ளவர்களோடு மூன்று விடயங்களில் மிக கண்காணிப்பாக இருக்க வேண்டும். அதிலே ஒன்று அன்பார்ந்தவர்களே கையடக்க தொலைபேசி, இரண்டாவது நாம் நம்முடைய வீட்டுக்கு கொண்டு வருகின்ற ஊடக பத்திரிகைகள் அதாவது பத்திரிகைகளின் ஊடாக அதில் இருக்கின்ற மிக கேவலமான பார்க்க சகிக்காத நம்முடைய மனைவியை கூட அந்த கோலத்தில் பார்க்காத அளவிற்கான உருவங்கள், அதிலே தோற்றங்கள், அதிலே படங்கள், அந்த சூரத்துகள் அதில் இருப்பதை நாம் காணலாம். அன்பார்ந்தவர்களே, என்னுடைய மனைவியை கூட நான் இன்னும் அந்த தோற்றத்திலே பார்க்கவில்லை, அப்படிப்பட்ட இழிவான தோற்றத்தில் அங்கு ஒரு பெண் காட்சியளிக்கிறாள், அங்கு படங்கள் இருக்கின்றன என்றால் அன்பார்ந்தவர்களே அது ஒரு சாதாரணமான ஒன்றாக நாம் இடை போடக்கூடாது, அது கண்ணிலே புகுந்து கல்விலே இறங்கி நாடி நாளங்களிலே தேவையற்ற உணர்வுகளை உண்டாக்கி அதன் செயல்பாடுகளை வெளிப்படுத்த இளைஞர்களும் யுவதிகளும் இடம் தேடுகின்ற ஒரு பெரிய அம்சத்தை அந்த உருவப்படம் உண்டாக்கி விடுகிறது. அதனால இஸ்லாம் சொல்லுகிறது, நீங்கள் ஜினாவுக்கிட்டே விபச்சாரத்துக்கிட்டே நெருங்கவும் கூடாது, வலா தக்ரபு ஜினா, நீங்கள் அங்கே வரவும் கூடாது என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ஆக அன்பார்ந்தவர்களே, மூன்றாவதாக அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வீடுகளிலே இருக்கக்கூடிய வேறு தொலைத்தொடர்பு சாதனங்கள், இன்டர்நெட், கம்ப்யூட்டர்களின் ஊடாக இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய இணைய தளங்கள், அதுபோன்று தொலைத்தொடர்பு சாதனங்களின் ஊடாக இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய தொலைத்தொடர்பு காட்சிகள், அன்பார்ந்தவர்களே இவைகள் எல்லாம் மிக அசிங்கமான செயற்களை சமூகத்தில் உண்டாக்குகிறது. நாங்கள் 5 வருடத்துக்கு முன்னாலே இந்த நண்பர்களை சொல்லியிருக்கிறேன், ஒரு பெண்மணி தன்னுடைய கன்னித்தன்மையை விலைபேசி விற்றிருக்கிறார். அது யாரு தெரியுமா? ஒரு யூனிவர்சிட்டியில் படிக்கின்ற இளம் யுவதி. அவளுக்கு தெரியுமா கன்னித்தன்மை என்றால் என்ன என்று? அது எதற்காகவாம்? அவள் தன்னுடைய கல்வியை தொடர்வதற்கான செலவினங்களுக்காக தன்னுடைய கன்னித்தன்மையை ஏலத்திலே விட்டிருக்கிறாள். அதை ஒரு இளைஞர் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். இப்படியெல்லாம் சமூகம் செய்ததை ஒரு பெரிய, இவள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாளாம், எனவே சமூகத்தில் அவளுக்கு என்று பாராட்டு, அவளுக்கு என்று ஊடகங்கள் அவளை முந்தி அடித்துக் கொண்டு அன்பார்ந்தவர்களே அவளுடைய போட்டோக்களை, அவளுடைய ஆர்டிக்கல்களை, அவள் எழுதி கொடுத்திருக்கக்கூடிய அந்த விடயங்களை எல்லாம் பத்திரிகைகளிலே, சுபஹானல்லாஹ், என்ன அசிங்கமான செயல்களை இந்த சமூகம் முன்னேறி முன்னேற்றம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்தார்கள். இதனுடைய இந்த செயல்களுடைய வித்தீடுகள், இது போடுகின்ற சுரைகள், இது போடுகின்ற விலைகள், அன்பார்ந்தவர்களே அது பெரும் விபச்சாரம் விரீட்சமாக மனிதர்களின் உயிர்களை காத்து காவு கொண்டு செல்லுகின்ற பயங்கர அரக்கனாக அன்பார்ந்தவர்களே இந்த சமூகத்தில் வளம் வருகிறது என்பதை எந்த பெற்றோரும் மறுப்பதற்கு கிடையாது.
இந்த பெற்றோராலும் என்னுடைய பிள்ளை பத்திரிகைகளை பார்க்கிறார், அதனாலே தெளிவு பெறுகிறார். என்னுடைய பிள்ளை இன்டர்நெட்டிலே தொடர்புடையவராக இருக்கிறார், அதனாலே தெளிவு பெறுகிறார். என்னுடைய பிள்ளை தொலை தொடர்புகளே அன்றாடம் அதை பார்க்கிறார், இதை பார்க்கிறார், அதனாலே கல்வியிலே மேம்பட்டிருக்கிறார் என்று யாராவது சொல்லிக் கொண்டால், தன்னால் கட்டுப்படுத்துவதற்கான அதிகாரம் இல்லாத தந்தை தான் ஒரு தந்தை என்ற இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக சொல்லுகின்ற தெளிவான பொய்யாகும். அது தனது தந்தை தன்னுடைய பிள்ளையை கட்டுப்படுத்த முடியாது, அல்லது பிள்ளைக்கு புத்திபதி சொல்லும் அளவிற்கு தன்னிடத்தில் மார்க்க அறிவு கிடையாது, அப்படிப்பட்ட விடயங்களை எல்லாம் சமூகத்தில் மறைப்பதற்காக எனக்கும் தந்தை என்ற ஸ்தானம் இருக்கிறது என்ற அந்த இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக தெளிவாக சொல்லுகின்ற பொய் என்று நாம் அதை சொல்லலாம். ஆக அன்பார்ந்தவர்களே, அதனாலே பிள்ளைகளின் மீது, குறிப்பாக 15 வயதுகளை கடந்து செல்கின்ற நம்முடைய இளைஞர்களின் மீதும் யுவதிகளின் மீதும் மிகப்பெரிய கவனம் செலுத்துங்கள். பெற்றோர்களாகிய நம்முடைய கடமையாக இருக்கிறது. அது இல்லை என்ற அன்பார்ந்தவர்களே, அது விபச்சாரத்தின் விளிம்புக்கு நம்முடைய பிள்ளைகளை கொண்டு போய் சேர்த்து விடலாம், சேர்த்து விட்டிருக்கிறது. நாம் உதாரணம் என்று சொல்லலாம், பார்வை என்பது, பேச்சு என்பது, கேள்வி என்பது, தொலை தொடர்புகள் என்பது, அது எந்த அளவிற்கு ஒரு இளைஞனின் ஒரு யுவதியின் உள்ளத்திலே பாரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதற்கு, அதாவது உணர்வுபூர்வமாக அனுபவித்தவர்களும் இந்த இடத்தில் இருக்கலாம், அல்லது நம்முடைய குடும்பத்தில் அனுபவித்தவர்களை பார்த்து அழுதவர்களும் இருக்கலாம், அல்லது அதை அனுபவித்து முடித்தவர்களும் இருக்கலாம். அன்பார்ந்தவர்களை, சமீபத்தில் நாம் ஒரு திருமணம் செய்து வைத்தோம். அந்த திருமணத்திலே தந்தை இறுதியாக வந்து கலந்து கொண்டார். அவர் வலியாக இருந்தார், ஆனால் இறுதியாகத்தான் வந்தார். அந்த இளைஞர் அந்த இளம் யுவதி அந்த பெண்ணை அவர் கடத்தி கொண்டு வந்திருந்தார். ஒரே வீட்டுக்குள்ளே பழகியவர்கள், ஒரே வீட்டுக்குள்ளே இருந்தவர்கள், சர்வசாதாரணமாக நம்முடைய பாசையில் நானா என்று கூப்பிட்டுக் கொண்டிருந்தவள், ரெண்டு பேருக்கும் இடையில ஏற்பட்ட தனிமையான சந்திப்புகள், தனிமையான பேச்சுக்கள், தொலை தொடர்பு பேச்சுக்கள் அவர்கள் இருவரையும் திருமணம் வரை கொண்டு வந்து சேர்த்தது. ஆனால் வீட்டிலே அதற்கு சம்மதம் கிடைக்கவில்லை, அதனாலே அன்பார்ந்தவளே அவள் வெளியிலே வந்து விட்டாள். அப்போ இந்த தந்தை தொடர்பு கொள்ளுகிறார் அந்த பிள்ளையோடு, எங்கிருக்கின்றார், எப்படி இருக்கிறார் என்பதை நிலைமையை விளங்கிக் கொண்டு அன்பார்ந்தவளே மூன்றாவது நாள் தொடர்பு கொள்கிறார். அந்த பிள்ளை ஒரே வார்த்தையில் 17 வருடங்கள் தந்தையோடு இருந்திருக்கிறார். சின்ன பருவத்திலெல்லாம் தனக்காக தந்தை உயிரை மாய்த்துக் கொண்டு பிள்ளையின் மீது பாசத்தை கொட்டிய தந்தை, அதற்கு பின்னாலே பருவ வயதை அடைந்ததிலிருந்து தன்னுடைய கண்ணை காப்பது போல எல்லா இடங்களிலும் அவளுக்கான பாதுகாப்புகளை ஏற்படுத்தி கொடுத்த தந்தை, அன்பார்ந்தவளே அவள் சொல்லுகிறாள், நான் வாழ்ந்தால் இவரோடு தான் வாழுவேன், இல்லை என்றால் என்னை திரும்பவும் ஒரு கால உயிரோடு உங்களால் பார்க்க முடியாது. இதுவரைக்கும் நாம் உலகத்திலே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம், ஒரு தந்தைக்காக இப்படி ஒரு வார்த்தையை பாவித்த மகள், ஒரு தந்தைக்காக இப்படி ஒரு வார்த்தையை பாவித்த மகன், ஒரு தந்தைக்காக இப்படி ஒரு வார்த்தையை பாவித்த மகன் என்று எந்த பட்டியலிலும் காண முடியாது. ஆனால் அன்பார்ந்தவர்களே, விபச்சாரத்திற்கு இவ்வளவு பெரிய தாக்கம் இருக்கிறது. எவ்வளவு பெரிய தாக்கம் இருக்கிறது என்றால், ஒரு தந்தை அவருடைய வார்த்தைக்கு எதிராக உடனடியாக வார்த்தை சொல்லுகின்ற, ஒரு தந்தையின் வார்த்தைக்கு எதிராக உடனடியாக மறுப்பு சொல்லுகின்ற அந்த தன்மை கெட்ட பார்வைகளின் ஊடாக உறவுகளை வளர்த்துக் கொண்ட, அல்லாஹ்வும் ரசூலும் விரும்பாத சந்திப்புகளின் ஊடாக சந்திப்புகளை வைத்துக் கொண்ட ஒரு இளம் யுவதியினுடைய நாடி நாணங்களுக்குள்ளெல்லாம் அன்பார்ந்தவர்களே உடனடியாக நரகத்தை சம்பாதிக்கின்ற வார்த்தைகளை பாவிக்கின்ற பயன்படுத்துகின்ற அந்த பெரியோரு விஷம், பெரியோரு கிருமி அன்பார்ந்தவர்களை பக்டீரியா ஒன்று அதற்குள்ளே புகுந்து கொள்கிறது. இப்படி ஏராளமான குடும்பங்களிலே நாம் பார்த்திருக்கிறோம். 20 வருடங்கள் தனக்காக கஷ்டப்பட்ட தந்தை, தனக்காக கஷ்டப்பட்ட தாய், தனக்காக கஷ்டப்பட்ட குடும்பம், இதெல்லாம் அன்பார்ந்தவர்களே ஒரு நொடிப்பொழுதில் அவள் மறந்து எங்கோ இருந்து வந்தவன் எப்படி என்று அவனுடைய சரியான அவனுடைய சிபாத்துகளை, அவனுடைய தன்மைகளை, அவனுடைய ஆழமாக அவனுடைய குடும்பங்களை கூட விளங்கிக் கொள்ளாமல் ஏராளமான பெண்கள் தவறி விடுவதெல்லாம் அன்பார்ந்தவர்களே இந்த வலா தக்ரபு ஜினா என்று சொல்லக்கூடிய அந்த விபச்சாரத்தின் சமீபத்தில் கூட நீங்கள் சென்றுவிடக்கூடாது, விபச்சாரத்தின் அருகில் கூட நீங்கள் சென்றுவிடக்கூடாது என்ற இந்த வார்த்தைகளில் இருந்து அன்பார்ந்தவர்களே பெற்றோர் கவனிக்க தவறுவதால், கண்காணிக்க தவறுவதால் இந்த நிலைமைகள் உருவாகிறது என்றுதான் நாம் சொல்லுகிறோம். ஆக அன்பார்ந்தவர்களே, இது நாம் இதெல்லாம் சொல்லுகிறோம், விபச்சாரத்தின் முனைப்புகள், விபச்சாரத்தினுடைய அந்த கட்டங்கள், முதலாவது ஸ்தானங்கள் நாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு அங்கீகாரம் வழங்கியிருக்கிறோம். ஒரு பெண் பிள்ளையை பொறுத்தவரையிலே அவள் 9 வயதில் ஒரு குழந்தைக்கு தாயாகி அந்த குழந்தைக்கு பாலூட்டி அந்த குழந்தையின் பராமரிப்புகளை சரியாக நிறைவேற்றி ஒரு கணவனுக்குரிய கடமைகளை நிறைவேற்றுகின்ற சகல தகுதிகளையும் ஒரு பிள்ளை கொள்கிறது. அதனால்தான் இஸ்லாத்திலே ஒரு பிள்ளை 9 வயதிலே பருவ வயதை ஒரு பெண் பிள்ளை அடையலாம்
அவர்களுடைய உடல் வாகு, அவர்கள் பிறக்கின்ற பூமி, அவர்கள் இருக்கின்ற நாடு, அவர்கள் சாப்பிடுகின்ற உணவு, அவர்களின் குடும்ப கலாச்சாரங்களை பொறுத்து 9, 10, 11, 12, 13 வயதுகளிலே அவர்கள் அதாவது அவர்கள் பெரிய வயதை அடையலாம். ஆனால் இஸ்லாத்திலே அன்பாந்தவர்கள் 9 வயதிலிருந்து அது ஆரம்பமாகிறது. எனவே 9 வயதிலே ஒரு பிள்ளை எப்படி ஆகிவிட்டால் அந்த அந்த அடுத்த மாதமே 2வது மாதமே 9 வருடங்கள் முடிந்த 2வது மாதமே அவளுக்கு திருமணத்தின் தகுதி இருக்கிறது. அதிலிருந்து 10வது மாதமே ஒரு குழந்தையை பெற்றுக் கொள்ளுகின்ற ஆற்றலை அல்லாஹ் அவளுடைய உடலிலே உண்டாக்கி விடுகின்றான். அந்த பிள்ளைக்கு 10வது மாதம் அடுத்த நிமிடம், பிள்ளை பிறந்த அடுத்த நிமிடமே அந்த பிள்ளைக்கு பாலூட்டுகின்ற அந்த உணர்வை அல்லாஹ் உண்டாக்கி இருக்கிறான். அதற்கு பின்னாலே கணவனுடைய உரிமைகளை, கடமைகளை, ஹக்குகளை நிறைவேற்றுகின்ற சகலவிதமான உடல் தகுதிகள், மனோநிலைகளை அல்லாஹ் அந்த பெண்ணுக்கு உண்டாக்கி விடுகின்றான். நாம் ஏன் இதை சொல்லுகிறோம் என்றால், என்னுடைய பிள்ளைக்கு இப்பொழுதுதான் 12 வயது, என்ன தெரிய போகிறது என்று அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு மேலால் நாம் ஒரு சட்டம் போடக்கூடாது. என்னுடைய பிள்ளைக்கு இப்பொழுதுதான் 16 வயது, என்னுடைய பிள்ளைக்கு என்ன தெரிய போகிறது, பால் மனம் வாயிலிருந்து போகவில்லை அப்படி நினைத்தால் அதனுடைய மடத்தனமாக இருக்கிறது, அது நம்முடைய அறியாமையாக இருக்கிறது, நாம் இஸ்லாத்தை விளங்கிக் கொள்ளாமையாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா என்னுடைய அந்த பிள்ளைக்கு கொடுத்திருக்கும் தெளிவான ஆற்றலை புரிந்து கொள்ளாமையாக இருக்கிறது. ஆக அன்பாந்தவர்களே, இப்படியெல்லாம் பெற்றோர்கள் நினைப்பதனாலும், இப்படியெல்லாம் பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளின் விடயத்திலே அக்கறையின்மையாக இருப்பதும் அன்பாந்தவர்களே, அந்த பிள்ளையை பலவிதமான ஈன செயலுக்கு இட்டு செல்கிறது. அவளை தெரியும், சமீபத்திலே கூட நம்முடைய பெண்கள், ஒரே நேரத்திலே பல பெண்கள் கடல் ஓரங்களிலே அந்நியவர்களோடும் தான், நம்முடைய முஸ்லீம்களோடும் தான் மிக மிக அவமானமாக நடந்து கொண்டார்கள். ஊடகங்கள் அவர்களை கேவலமாக பேசியது, ஊடகங்கள் அவர்களை எளிவாக பார்த்தது. ஆக அன்பார்ந்தவர்களே, இவைகளெல்லாம் எப்படி உருவானது? இவைகளெல்லாம் நேரடியாக ஆண்களும் பெண்கள் விபச்சாரத்திற்கு செல்லவில்லை. எப்படி இஸ்லாம் கைகள் இரண்டும் அது பிடிப்பதன் ஊடாக விபச்சாரம் செய்கிறது. கண்கள் இரண்டும் அது பார்வையினூடாக விபச்சாரம் செய்கிறது. பேச்சினூடாக, நடையினூடாக, கேள்வியினூடாக, உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதன் ஊடாக. அன்று ஒரு ஆய்விடத்தில் நான் ஒரு பயானை கேட்டேன், உணர்வு பூர்வமான பயான் செய்தார். எஸ்எம்எஸ்ஸினூடாக விபச்சாரம், எஸ்எம்எஸ்ஸினூடாக ஒரு யுவதி எஸ்எம்எஸ் ஒன்றை அனுப்புகிறார், அதாவது குறுந்தகவல் அவள் அனுப்புகிறார், உங்களை அதாவது கோட்டையினுடைய இன்ன பிரதேச இன்ன பகுதியிலே உங்களை மாலையிலே சந்திக்க வேண்டியிருக்கிறது, நம்முடைய வாழ்வு பற்றி மிக ஆழமாக சிந்திக்க வேண்டியிருக்கிறது. இதிலே வெளிப்படையிலே பார்ப்பதற்கு என்ன இருக்கிறது உணர்வை தூண்ட? அன்பார்ந்தவர்களே, இவள் திருமணமாகவில்லை, திருமணத்தில் வயதை அடைந்தது மட்டும்தான் பெற்றோர்களின் பொறுப்பில் இருக்கிறாள். பெற்றோர்கள் தான் இவளுக்குரிய சகலவிதமான பொறுப்புகளுக்கும் பொறுப்புதாரிகளாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களோடு வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ள அழைக்க வேண்டிய அவள் எங்கோ இருக்கின்ற எவரோ ஒருவனோடு வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ள வேண்டும், நம்முடைய எதிர்காலத்தை பற்றி அழகாக சிந்திக்க வேண்டும் என்று அனுப்புகின்ற அந்த எஸ்எம்எஸ் விபச்சாரம் தான். அதிலே அவர்கள் பேசவில்லை, கதைக்கவில்லை, தொடவில்லை, பிடிக்கவில்லை, அதற்காக நடக்கவில்லை. அன்பார்ந்தவர்கள், ஒரு குறுந்தகவல் அது காற்று அலைகளின் ஊடாக ஒரு தொலை தொடர்பிலிருந்து மறு தொலை தொடர்பை தொடும் போதே அது விபச்சாரமாகி விடுகிறது. ஆக அன்பார்ந்தவர்களே, இதெல்லாம் நாம் என்ன சொல்லுகிறோம்? விபச்சாரத்தின் முன்னோடிகளை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். குர்ஆன் சொல்லுகிறது, வலா தக்ரபு ஸினா, நீங்கள் விபச்சாரத்தின் அருகில் கூட செல்லக்கூடாது. அப்படி என்றால் இது போன்ற இந்த நிலைகள் உங்களுடைய மகளினூடாக, உங்களுடைய மகனினூடாக, உங்களுடைய குடும்ப அங்கத்தவர்களினூடாக நடக்கிறது என்றால் அன்பார்ந்தவர்களே, இதற்கு நீங்கள் அனுசரணை வழங்கக்கூடாது, இதை தடை செய்ய வேண்டும். அந்த தடையவர்கள் மீறுகிறார்கள் என்றால் இஸ்லாம் சொல்லுகின்ற கண்டிப்பான முறையில் அவர்களோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. எனவே இப்படியாக அவள் அத்துமறி நடக்கிறாள் என்றால் அந்த பெண்ணுக்கு படிப்பு கடமை இல்லை. என்னுடைய ஆண்மகன் அத்துமறி நடக்கிறான் என்றால் அவனுக்கு படிப்பு கடமை இல்லை, அவனுக்கு என்ன கடமை? திருமணம் கடமையாகிவிட்டது. திருமணம் கடமையாகிவிட்டது, படிப்பது கடமை அல்ல. படிப்பது எப்படி போனாலும் மார்க்க சட்டத்தை படிப்பதும் ஒரு கடமை அல்ல. உதாரணம், ஒரு மதரசாவுக்கு வந்திருக்கிறார், 15 வயது அல்லது 16 வயது நிரம்பி இருக்கிறது. அவருடைய போக்குகளை நாம் அவதானிக்கிறோம். அவர்கள் பெண்ணின் பக்கம் தேவையுடையவராக இருக்கிறார் என்றால் உடனடியாக அவருக்கு திருமணமே கடமையாகிறது. அவர் குரானை ஹிஃப்ஸ் செய்ய வேண்டும், மனனம் செய்ய வேண்டும், அல்லது மார்க்க சட்ட கலைகளை படிக்க வேண்டும் என்பது அவருக்கு கடமை கிடையாது. உடனடியாக அவருக்கு கடமையாவது அவருக்கு திருமணமாக இருக்கிறது. ஆக அன்பார்ந்தவர்களே, திருமணம் இயற்கையிலேயே கடமை கிடையாது, சுன்னத்தான அமல். அவருடைய செயல்பாடுகளும், அவருடைய நடவடிக்கைகளும், அவர் பாவத்தின் பக்கமாக விரைந்து செல்லும் முறைகளும், அவருடைய பார்வை, அவருடைய கேள்வி, அவருடைய சிந்தனை, அவருடைய இரவு பகலுடைய நடவடிக்கைகளை எல்லாம் நாம் உற்று நோக்கும் போது அவர் பெண்ணின் பக்கம் சேவை காணுகிறார் என்றால் அவர் ஹிபில் செய்வதை இடைநிறுத்தப்படுவார், அவர் மதரசாவின் வேலைய கல்வியை இடைநிறுத்தப்படுவார். அதற்கு பின்னாலே அவர் திருமணத்திலே இணைந்து கொண்டு தன்னுடைய ஆசாபாசங்களுக்கான அந்த வழிகோள்களை அமைத்துக் கொண்டு அவர் தொடரலாம்.
ஒருவர் திருமணமாகி விட்டால் மதரசாவுக்கு செல்லக்கூடாது என்று சட்டம் கிடையாது. நம்முடைய நாட்டிலே இல்லை, பக்கத்திலே இந்தியாவில் இருக்கிறது, பாகிஸ்தானில் இருக்கிறது. நாம் எவனுக்கு சென்றிருந்தோம், அங்கெல்லாம் பெரிய பெரிய 5 பிள்ளைகளின் தந்தை படிக்கிறார், 5 பிள்ளைகளின் தந்தை யூனிவர்சிட்டியிலே அவர் பிஹெச்டி செய்து கொண்டிருக்கிறார் அரபியிலே. ஆக அன்பாதவர் நம்முடைய நாட்டிலே இல்லை. நம்முடைய நாட்டிலே துனியாவுடைய கல்வி திருமணத்துக்கு பின்னால் படிப்பார்களே ஒழிய மார்க்க கல்விகளை படிப்பவர்கள் மிகவும் அரிது இல்லை என்றே சொல்லலாம். நமக்கு தெரிய ஒருவர் இருந்தார், மரணித்து விட்டார், அல்லாவுடைய கபரை பிரகாசமாக அன்சார் மௌலவி என்றிருந்தார் நம்முடைய ஊரிலே, அவர் இல்லை. இப்பொழுது அன்பார்ந்தவர்கள் எனவே அப்படி எங்கோ ஒரு ஆள் இருக்கலாம், ஆனால் அதிகமாக நம்முடைய நாட்டிலே இல்லை. ஆக அன்பார்ந்தவர்களே, எனவே வலா தக்ரபு ஸினா, நீங்கள் விபச்சாரத்துக்கிட்டையும் செல்லக்கூடாது. ஆக அன்பார்ந்தவர்களே, விபச்சாரம் சில நேரங்களிலே திருமண பேச்சுக்களின் ஊடாக கூட அந்த விபச்சாரத்தின் ஆரம்ப நிலைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் அங்கீகாரமாக வழங்கிவிடுகின்றோம். முன்பெல்லாம் என்ன செய்வார்கள், ஒரு திருமணம் நடந்தால் மோதிரம் மாற்றிக் கொள்வார்கள், ஒரு வாட்ச் கட்டுவார்கள், அப்படியெல்லாம் முன்பு இருந்தது. இப்பொழுதும் அது இருந்தாலும் அது முன்பு உச்சக்கட்ட சடங்காக இருந்தது, இன்று ஒரு சாதாரண சடங்காக மாறி அதற்கு மாற்றமாக அன்பார்ந்தவர்களே, இன்று போன்கள் பரிமாற்றங்கள் இருக்கிறது. திருமண பேச்சுக்களை ஆரம்பித்து விடுவார்கள், அதற்கு பின்னாலே திருமண ஒப்பந்தம் நடந்திருக்காது, திருமண பேச்சுக்கள். அன்பார்ந்தவர்களே, திருமண பேச்சு என்றால் என்ன? ஒரு திருமண பேச்சு என்பது ஒரு ஒரு தகுதியான ஆணையும் ஒரு பெண்ணையும் சேர்த்து வைக்க ஆண் வீட்டார்களும் பெண் வீட்டார்களும் முதல் கட்ட ஒரு பேச்சுவார்த்தையில் இறங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த குடும்பத்தினுடைய முறை பிடித்திருக்கிறது. அவர்கள் நல்ல குடும்பம், கண்ணியமானவர்கள், கௌரவமானவர்கள், சமூக அந்தஸ்துடையவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்னால் அந்த பெண்ணுடைய வீட்டார்களும் அப்படி இந்த ஆண் வீட்டார்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை ஆராய்வதற்காக ஒரு பேச்சுவார்த்தை செய்தார்கள், அது உண்மை என கருதப்பட்டிருக்கிறது. இப்பொழுது திருமணத்திற்கான ஒரு நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது. திருமணத்திற்கான நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது ஒழிய அன்பார்ந்தவர்களே, இந்த பெண் அவருக்கு என்று இன்னும் நிர்ணயம் செய்யப்படவில்லை. இதற்கிடையிலே தொலைத்தொடர்பு பரிமாற்றங்கள், தொலைத்தொடர்பு பரிமாற்றம் மட்டுமா அன்பார்ந்தவர்களே? இப்பொழுது அந்த மருமகனை கூப்பிட்டு திருமணமே நடக்கவில்லை, இந்த மாமியார் உணவு பரிமாறுகிறார், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய திருமணம் பேசப்பட்ட அந்த பெண்ணுடைய சகோதரிகள் சாப்பாடு விளம்புகிறார்கள், அவர் மாமி சோமாரிக்கிறீங்களா என்று கேட்கிறார். அதற்கு பின்னாலே மச்சான் எப்ப வந்தீங்க இந்த மைனிமார் கேட்கிறார். சுத்தமான ஹராம், தெளிவான ஹராம், கலப்பில்லாத ஹராம் விபச்சாரத்தின் முதல் கட்டத்திற்கே வந்திருக்கிறார்கள். யார் வந்திருக்கிறது? திருமணம் முடிக்க போற தன்னுடைய மனைவி ஆக போறவளுடைய மாமி, தன்னுடைய மாமியாக நினைத்திருக்கின்ற அவர் தன்னுடைய மனைவியினுடைய உமா, மனைவியாக போறவளுடைய உமா முதலாவது விபச்சாரத்தின் கட்டம் என்ன? தன்னுடைய மருமகனை பார்த்திருக்கிறார். மகளை கவிழ்த்து என்ற வார்த்தை சொல்லி கைப்பிடிக்காத வரை, கவிழ்த்து என்ற வார்த்தையின் ஊடாக அவர் அந்த வார்த்தைக்குள்ளே நுழைந்து திருமணத்தின் எல்லையை அடையாத வரை அவர் மருமகனும் அல்ல, இவர் மாமியும் அல்ல. அன்பார்ந்தவர்களே, இப்படி எல்லை கடந்த விபச்சாரத்தின் விளைவுகள், உந்தல்கள், இதனால் ஏற்படுகின்ற விபரீதங்கள், இதனால் ஏற்படுகின்ற பலவிதமான சமூக சீர்கேடுகள், சீரழிவுகள், இதையெல்லாம் இஸ்லாம் சொல்லுகிறது. வலா தக்ரபு ஸினா, நீங்கள் ஸினா விபச்சாரத்திற்கிட்டே நெருங்கவும் கூடாது, அருகிலே வரவும் கூடாது என்று அன்பார்ந்தவர்களே இஸ்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. நாம் சமூகத்திலே என்னமோ செய்து கொண்டிருக்கிறோம், நமக்கு சமூகத்தை பற்றி சரியாக புரியவில்லை, மார்க்கத்தை பற்றி சரியாக புரியவில்லை. அதனாலே அன்பார்ந்தவர்களே, நாம் சர்வ சாதாரணமாக இது போன்ற இந்த நிகழ்வுகளின் ஊடாகத்தான் விபச்சாரங்கள் மலிந்து காணப்படுகிறது என்பது இஸ்லாத்தின் மிகப்பெரும் கண்ணோட்டமாக இருப்பதனால் இஸ்லாம் அடிப்படையாகவே சொல்லுகிறது, வலா தக்ரபு ஸினா என்று சொல்கிறது. அந்த பார்வை, அந்த கேள்வி, அன்பான இவைகளெல்லாம் மிக பயங்கரமான குற்றமாக இஸ்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இப்படியெல்லாம் சமூகத்திலே நாம் நடக்கக்கூடாது. நடந்தால் அதனுடைய விளைவு, அதனுடைய தாக்கம் என்னவாக இருக்கும் என்பதை இஸ்லாம் எவ்வளவு தெளிவாக நமக்கு சொல்லுகிறது என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடூரமான காட்சிகளை நரகில் பார்த்தார்கள். அந்த கொடூரமான காட்சிகள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக வியப்பை அளித்தது மட்டுமல்ல, அதிலெல்லாம் மிகவும் கண்கலங்கி ரசூலுல்லாஹ் பார்த்த வேதனைகளும் தண்டனைகளும், அதற்கான குற்றத்திற்கான அந்த தண்டனையும் ரசூலுல்லாஹ் விபச்சாரத்தின் ஊடாகவே கொடுக்கப்படுவதாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். குரானும் கூட அன்பார்ந்தவர்களே, விபச்சாரம் செய்த அந்த பெண், அந்த விபச்சாரம் செய்த பெண்ணோடு இணைத்து, அந்த விபச்சாரம் செய்த ஆணோடு இணைத்து அவர்களின் திருமணங்கள், அவர்களின் நடவடிக்கைகள், அவர்களின் வாழ்விலே அவர்களுக்கு ஏற்படுகின்ற சிரமங்கள், அவர்கள் வாழ்க்கையிலே சந்திக்கவிருக்கின்ற மிக கஷ்டமான நிலைகளை விளக்குவது போல ஒரு திருடனுக்கு சொல்லவில்லை, ஒரு வட்டி எடுப்பவனுக்கு சொல்லவில்லை, ஒரு கொலைகாரனுக்கு சொல்லவில்லை, ஒரு பகல் கொள்ளையடிப்பவனுக்கு சொல்லவில்லை, ஆட்கடத்தல் செய்வனுக்கு சொல்லவில்லை, மது அருந்துவனுக்கு சொல்லவில்லை, மது விற்பனை செய்வனுக்கு சொல்லவில்லை,
ஆனால் விபச்சாரம் செய்பவனின் வாழ்க்கை பாதிக்கப்படும் அளவிற்கு உலகில் வேறு எந்த பாவ செயலிலும் ஈடுபடுபவனின் அந்த வாழ்வு பாதிக்கப்படுவதில்லை என்பதை இஸ்லாம் சுட்டிக்காட்டுவதற்காகவே ஆரம்ப கட்டத்திலே அஸ்ஸானி லா யங்கிஹு இல்லா ஸானியா வஸ்ஸானியத்து லா தங்கிஹு இல்லா ஸானி, அதாவது ஒரு விபச்சாரம் செய்த ஆண் ஒரு விபச்சாரம் செய்த பெண்ணையே திருமணம் செய்வான், ஒரு விபச்சாரம் செய்த பெண் ஒரு விபச்சாரம் செய்த ஆணையே திருமணம் செய்வான் என்று ஒரு கோரமான ஆயத்தை இஸ்லாம் ஆரம்பத்திலே அல்லாஹு தஆலா இஸ்லாத்திற்கு இறக்கி வைத்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்திலே இந்த ஆயத்து இறங்கியது அவ்வளவு பெரிய கொடூரமான அவ்வளவு வாழ்வின் பாதிப்பை, மனிதனுடைய வாழ்க்கையே எங்கிருக்கிறதோ அங்கெல்லாம் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகின்ற இந்த கொடூரமான ஆயத்து இறங்கியவுடன் சஹாபாக்கள் கலங்கி போனார்கள். சஹாபாக்களின் உள்ளங்கள் வேதனையால் துடித்து விட்டன. சஹாபா பெண்கள் அழுது புலம்ப ஆரம்பித்து விட்டார்கள். அதற்கு பின்னாலேதான் அன்பார்ந்தவர்களே தௌபாவுடைய ஆயத்து இறங்கியதன் பின்னாலே, தௌபாவுடைய விஷயங்கள் சொல்லப்பட்டதன் பின்னாலே இந்த ஆயத்து மன்சூஹாக்கப்பட்டது, இந்த ஆயத்து மாற்றி அமைக்கப்பட்டது. குர்ஆனிலிருந்து எடுக்கப்படவில்லை. சில ஆயத்துக்கள் இருக்கின்றன குர்ஆனிலிருந்து எடுக்கப்பட்டு விட்டது, அதற்கு மாற்றமாக அந்த இடத்தில் வேறு ஒரு ஆயத்துகள் வந்துவிட்டது. உதாரணமாக ஒரு பிள்ளைக்கு பால் கொடுத்து அந்த பிள்ளையை தன்னுடைய பிள்ளையை போல ஆக்கிக் கொள்வதற்கான சட்டம் வேறு விதமாக முன்பு இருந்தது, அதற்கு பின்னாலே வேறு விதமாக ஆக்கப்பட்டு விட்டது. எனவே அந்த முறைகள் அதிகமாக இருந்த அந்த ஆயத்தும் எடுக்கப்பட்டு விட்டது, சட்டம் எடுக்கப்பட்டு விட்டது, அதற்கு பதிலாக அந்த இடத்தில் வேறு ஒரு ஆயத்து வந்து நின்று விட்டது. ஆனால் இந்த ஆயத்தை பொறுத்தவரையிலே அஸ்ஸானி லா யங்கிஹு இல்லா ஸானியா, அதாவது விபச்சாரம் செய்கின்ற ஒரு ஆண் விபச்சாரம் செய்யும் பெண்ணையே தன்னுடைய வாழ்க்கை ஊராக அவன் மனைவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆயத்து அன்பார்ந்தவர்களே அது சட்ட ரீதியாக மாற்றப்பட்டது. ஆனால் குர்ஆனில் இருந்து அது அளிக்கப்படவில்லை. இன்றும் நாம் அந்த ஆயத்தை ஓதிக்கொண்டுதான் இருக்கிறோம். ஏன் அது ஆயத்து வைக்கப்பட்டிருக்கிறது? ஒரு எச்சரிக்கையாக. ஆக அன்பார்ந்தவர்களே, அதனாலே நாம் ரொம்ப அவதானமாக வாழ்க்கையிலே நம்முடைய நகர்வுகளை நம்முடைய வாழ்க்கையினுடைய நம்முடைய பாதையினுடைய அந்த பயணங்களை மிக அவதானமாக அமைக்க வேண்டும். அதிலும் இன்றைய நம்முடைய தலைப்பான வலா தக்ரபு ஸினா, நீங்கள் விபச்சாரத்தின் அருகிலும் செல்லக்கூடாது, அதற்கான தொலைத்தொடர்பு சாதனங்கள், அதற்கான டெலிபோன்கள், அதற்கான பத்திரிகைகள், ஆபாச படங்கள், குறுந்தகவல்கள் பார்ப்பது கேட்பது, அதற்காக நடப்பது பிடிப்பது, மசாஜ் சென்டிகளிலே வெளிநாடுகளில் நான் 2 வருஷம் வேலை செய்துவிட்டு வருகிறேன், வீட்டுக்கு போவதற்கு முன்னாலேயே அது போன்ற அந்த லூச்சுகளிலே இறங்கி அன்பாதவர்களே இவர் தன்னுடைய உடலை ஒரு தரம் அங்கே காட்டி நனைச்சி எடுத்துக் கொண்டு வருவார். சுத்தமான ஹராம், செட்ட தெளிவான ஹராம். அன்பார்ந்தவர்களே, இப்படியெல்லாம் நம்முடைய வாலிபர்கள் இந்த பழக்கத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். நாடு கடந்து விட்டால் அன்பார்ந்தவர்களே அவர்கள் ஹரத்துடைய எல்லைக்குள் போனதாக நினைப்பு, பத்ர் சஹாபாக்களை போல நினைப்பு, அங்கு போனால் எல்லா தவறுகளும் செய்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, மிக கேவலமான இடங்களுக்கெல்லாம் செல்லுகிறார்கள், மிக கேவலமான நிகழ்வுகள் நடக்கின்ற இடங்களுக்கெல்லாம் சொல்லுகிறார்கள். அதை சொல்வதற்கோ நமக்கு வாய் கூசுகிறது, அதை நினைப்பதற்கே நமக்கு மனம் அருவருக்கிறது, நம்முடைய வாய்ந்து எச்சி துப்ப வேண்டும் போல் இருக்கிறது. அப்படிப்பட்ட அடிவருடி செயல்களுக்கெல்லாம் அன்பார்ந்தவர்களே, குறிப்பாக நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் அடிமைகளாக மாறி தன்னுடைய பணங்களை ஏராளமாக செலவு செய்திருக்கிறார்கள். ஆக அன்பார்ந்தவர்களே, நாம் சமூகத்திலே இதுபோன்ற ஏராளமானவர்களை சந்தித்திருக்கிறோம். ஒருவர் நம்மிடத்திலே தௌபாவிற்காக வந்திருந்தார் அன்பார்ந்தவர்களே. அந்த தௌபாவின் போது அவர் தௌபாவை பெற்றதன் பின்னாலே ஒரு மணி நேரங்கள் அழுதார். அவற்றத்தில் நான் கேட்டேன், ஏன் அழுகிறீர்கள் என்று. நம்முடைய அடியவருக்கு வலிக்கவில்லையாம் அன்பார்ந்தவர்களே. கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய்கள் வரை இப்படியாக அவர் செலவு செய்திருக்கிறார். 50 லட்சம் ரூபாய்கள். அங்கு ஒரு விபச்சாரம் செய்யவில்லை, ஒரு பெண்ணோடு தன்னுடைய சுகம் பகிர்ந்து கொள்ளவும் இல்லை, வெறுமனே அவளுடைய அரை நிர்வாணத்தை பார்ப்பதற்கும், அன்பார்ந்தவர்களே இரவு முழுதாக அவருக்காக வேண்டி அவருடைய உடலிலே இருக்கக்கூடிய அந்த உடல் களைப்புகளை களைவதற்காகவும் அவள் இருந்ததற்காக அன்பார்ந்தவர்களே, இப்படியாக கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய்கள் வரை அன்பார்ந்தவர்களே அவர் பல பயணங்கள் செய்திருக்கிறார், அதிலே செலவழித்திருப்பதாக சொல்லி இந்த 50 லட்சம் ரூபாய்களுக்குமாக கயாமத்தில் பதில் சொல்ல வேண்டும் என்ற தௌபாவுடைய வாசல் திறந்ததன் பின்னாலே அன்பார்ந்தவர்களே அழக்கூடிய ஏராளமான, இன்னும் ஒரு திருமணம் செய்யவில்லை, அதற்குள்ளே இவ்வளவு செலவழித்திருக்கிறார். பெரிய வயது அல்ல, வெறும் 26 வருடம் தான் அவருக்கு திருமணம் பேசியிருக்கிறார்கள். அதனாலே அன்பார்ந்தவர்கள் திருமணத்திலே நான் அல்லாஹ்விடத்தில் நிரபராதி ஆக வேண்டுமே என்பதற்காக அன்பார்ந்தவர்கள் வந்திருக்கிறார். ஆக அன்பார்ந்தவர்களே, இப்படியாக அவர் வாழ்க்கையிலே துளைத்தது போன்ற ஏராளமான வாழ்க்கையை துளைத்த வாலிபர்கள் இந்த ஆயத்திற்கு உட்பட்டிருக்கிறார்கள். வலா தக்ரபு ஸினா என்று அல்லாஹ் சொல்லியிருக்க அவர் அந்த எல்லைகளை கடந்திருக்கிறார்கள். அதனாலே அன்பார்ந்தவர்களே, நாம் நம்முடைய பொம்பளை பிள்ளைகளோ ஆம்பளை பிள்ளைகளோ பகுதி நேர வகுப்புகளுக்கு நாம் அனுப்பும் போது
டியூட்டரிகள் போன்ற அந்த எங்கிருந்தோ வரக்கூடிய எல்லா ஆண்களும் பெண்களும் கலந்து படிக்கின்ற அந்த இடங்களுக்கெல்லாம் வரும்போது நம்முடைய பிள்ளைகளின் மானசீகமான அடிப்படையிலான பாதிப்புகளை நாம் உணர்ந்து அன்பானவர்களை பிள்ளைக்கு எப்படி படிப்பு தேவை, எவ்வளவு தேவை, எந்த எல்லை வரைக்கு தேவை. அன்பான அடிக்கடி இந்த மின்பர்லேயே சொல்லியிருக்கிறேன், ஊருக்கெல்லாம் அன்பானவர்கள் என்னுடைய பிள்ளை ஊரிலே உள்ள எல்லா பொம்பளைகளையும் பாதுகாப்பதற்காக டாக்டருக்கு படிக்க வேண்டும் என்று சில பெற்றோர்களுக்கு ஆசை. எல்லா பெண்களும் அந்நிய மனிதர்களிடத்திலே சென்று தன்னுடைய பிள்ளை பெயர்களை செய்து கொள்கிறார்கள், தன்னுடைய உடலின் பாகங்களை காட்ட வேண்டியிருக்கிறது. அதனாலே நான் சமூகத்திலே ஒரு புரட்சியை எழுச்சியை உண்டாக்கப் போகிறேன் என்று தன்னுடைய மகளை படிக்க வைக்கிறார்கள். அன்பாந்தவர்களை பரிதாபம், படிக்க வைத்து பேராதனைக்கு போன பிள்ளை வரவே இல்லை, அவள் வேறுவத்தோடு போய்விட்டார். ஊரையெல்லாம் பாதுகாக்க நினைத்த இந்த வாப்பாவுக்கு பாவம் பிள்ளையே இல்லாமல் போய்விட்டது. இப்படியெல்லாம் இஸ்லாம் யாரையும் பாதுகாக்கும்படியாக சொல்லவில்லை, இப்படியெல்லாம் பாதுகாப்பு படையணிகளை தயாரிக்கும்படியாக இஸ்லாம் சொல்லவில்லை. முறைகள் முறையாக இருக்கிறது, சரியாக இருக்கிறது என்றால் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு படிப்புக்கு வழிகாட்டி அந்த பிள்ளைகளை சமூகத்தில் பிரயோசனம் அளிக்க செய்யலாம். அதிலும் அதிகமாக நம்முடைய ஆண் பிள்ளைகளிலோட விஷயத்தில் தான் படிப்பிலே அக்கறை செலுத்த வேண்டும். பொம்பளை பிள்ளைகள் அன்பார்ந்தவர்களே, அவர்களுக்கு ஒரு தகுதி இருக்கிறது, தகமை இருக்கிறது, அவர்களுக்கு ஒரு தொழில் இருக்கிறது, வேலை இருக்கிறது. அவர்களுடைய தகுதி கணவனுக்கு கட்டுப்படுவது, அவர்களுடைய தொழில் பிள்ளைகளை பெற்றுக் கொடுப்பது, அவர்களுடைய தொழில் அந்த பிள்ளைகளை பராமரிப்பது. இதற்கு வெளியிலே உள்ள தொழில் எல்லாம் அன்பார்ந்தவர்கள் அறிவுக்கு ஏற்றால் போல் உள்ளதை ஒழிய நம்முடைய மார்க்கம் சொன்னதற்கு அப்பா செய்கின்ற செயல்களை தவிர அது மார்க்கத்திற்கு உள்வாங்கப்பட்ட செயல்கள் அல்ல. எங்காவது இருக்கிறதா ஒரு பெண் டாக்டர் ஆகாவிட்டால் அந்த கேள்வி கணக்கு கேட்பான்? எங்கும் கிடையாது. அது பரதுக்கு மாயா. ஒரு ஊரிலே ஒரு டாக்டர் இருப்பது பரதுக்கு மாயாவை தவிர பொம்பளை டாக்டர் இருப்பது பரதுக்கு மாயா கிடையாது. சரியத்திலே ஒரு அந்நிய பெண்ணை ஒரு ஆண் பார்ப்பதற்கும் ஒரு அந்நிய ஆணை ஒரு பெண் பார்ப்பதற்கும் இருக்கின்ற அனுமதிகளில் ரெண்டே ரெண்டு அனுமதி, அதிலே ஒன்றே ஒன்று அது வைத்திய இடத்திலே காட்டுவது நம்முடைய உறுப்புகளை, நம்முடைய மனைவியினுடைய மறை உறுப்புகளை, நம்முடைய மனைவியுடைய மகரம் பெற வேண்டிய உறுப்புகளை, நம்முடைய மனைவியுடைய அவுரத் என்ற உறுப்புகளை காட்ட நாம் முதலாவதாக நம்முடைய உலமாக்களுடைய தீர்ப்பு இது. முதலாவதாக நாம் ஒரு எங்காவது ஒரு ஒரு ஆங்கில அதாவது வைத்தியத்துறையில் அடிப்படையிலான ஒரு டாக்டருக்கு பெண் வைத்தியராக இருந்தால் அவரிடத்திலே காட்டுவது. அப்படி ஒருத்தரும் கிடையாது என்றால் ஒரு முஸ்லீமான ஒரு மார்க்க பற்றுள்ள அவரை தேடுவது. அப்படி இல்லை என்றால் யாரோ ஒரு முஸ்லீமான ஒரு டாக்டரிடத்திலே செல்வது. அதுவும் இல்லை என்றால் மூணாவது கட்டமாக ஒரு பெண்ணிடத்திலே செல்வது. சில உலமாக்க சொல்லுகிறார்கள் முதலாவதாக ஒரு முஸ்லீமான வைத்திய பெண், இல்லை என்றால் இரண்டாவதாக ஒரு அந்நிய பெண், இஸ்லாத்திற்கு வெளியிலே இருக்கின்ற ஒரு அந்நிய பெண் வைத்தியர், அதற்கு பின்னாலே முஸ்லீமான ஆண் வைத்தியர், அதற்கு பின்னாலே அந்த மூன்று கட்டங்களையும் தாண்டி அந்த மூன்று பேரையும் அடைந்து கொள்ள முடியவில்லை என்றால் அன்பார்ந்தவர்களே நாலாவதாக ஒரு டாக்டரிடத்திலே காட்டலாம். சரிய தனமதித்திருக்கிறது அந்த இடத்திலும். இரண்டாவதாக அன்பார்ந்தவர்களே திருமணம் பார்ப்பதற்காக, திருமணம் பேசியிருக்கிறது ஒரு பெண்ணை பார்ப்பதற்காக ஒரு பெண்ணுடைய முகம் கையை தவிர மூன்றாவதாக ஒரு பெண்ணோடு பேச கதைக்க பார்க்க சரியத்தில் ஒன்றுக்கும் சட்டம் கிடையாது. ஒரு பெண் வியாபாரம் செய்ய வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளானாலும் அவள் முகத்திரை அணிந்திருக்க வேண்டும் என்பதுதான் அதிகமான உலமாக்குடைய கருத்து. சில உலமாக்கள் இல்லை முகத்தை பார்த்து வியாபாரம் செய்தால் தான் பொருளை திரும்ப கொடுக்கலாம் அப்படி என்று சில உலமாக்கள் சொல்லுகிறார்கள். ஒரு பெண் நிச்சயமாக வியாபாரம் செய்தே ஆக வேண்டும், அவருடைய பிள்ளைகளை பாதுகாக்க, அவளுடைய நாளாந்த செலவுகளை செய்வதற்கான எந்த வழிகளும் கிடையாது, உறவுகள் அதற்கு உதவவில்லை, ஊரிலே உள்ள பணக்காரர்கள் செல்வந்தர்கள் அவர்களுக்கு சதக்கா கொடுப்பதனூடாக அவளை வீட்டுக்குள்ளே மறைவாக இருப்பதற்கான வழிவகைகளை வகுக்கவில்லை என்றால் ஒரு பெண்ணுக்கு வியாபாரம் செய்யலாம் என்றால் முறையோடு அமைப்பாக பாதுகாப்பாக செய்ய வேண்டும். அப்படி செய்வதாக இருந்தால் ஒரு பெண் முகத்தை திறக்கலாமா என்றால் திறக்கலாம். ஏனென்றால் அந்த பொருளை திரும்ப ஒருவர் கொடுப்பதாக இருந்தால் அந்த பொருளை ஒரு டேமேஜ் இருக்கிறது, ஒரு பழுது, அதை திரும்ப கொடுக்க வேண்டிய பொருள் என்றால் எல்லோரும் முகத்தை மறைத்துக் கொண்டிருந்தால் ஒன்று போலே இருப்பார்கள், யாரிடத்திலே கொண்டு வந்து கொடுப்பது, அதனாலே முகம் தெரிந்திருக்க வேண்டும் என்று சில உலமாக்கள். இதெல்லாம் நம்ம தலைப்பில் இல்லை. ஆனால் அன்பார்ந்தவர்களே நம்முடைய பிள்ளையை நாம் பாதுகாப்பது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. என்னுடைய பிள்ளை எப்படி படிக்க செல்கிறார்? அன்பார்ந்தவர்களே நாம் இடத்துல வயானம் செய்தோம், அதில் நாம் சொன்னோம் ஒரு ஆசிரியருக்கு 20 வயதாக இருக்கிறது, அந்த ஆசிரியர் அந்த பெண் அந்த மாணவிக்கு 14 வயசாக இருக்க பருவதை அடைந்திருக்கிறார். 20 வயசு ஆசிரியர் விஞ்ஞான பாடத்திலே அவர் என்னென்னமோ சொல்லிக் கொண்டு போகிறார். இந்த 14 வயது நிரம்பிய அந்த மாணவி கேட்டுக் கொண்டிருக்கிறார். இஸ்லாம் சொல்லுகிறது இது உணர்வுகளோடு சம்பந்தப்பட்ட விடயம், அதனாலே அந்த ஆசிரியரின் உள்ளத்திலும் இந்த மாணவியின் உள்ளத்திலும் கெட்ட உணர்வு வந்தே ஆக வேண்டும். வராவிட்டால் அவர்களுக்கு திருமணமே செய்து கொடுக்க முடியாது, உணர்வில்லாதவர்களுக்கு திருமணம் இல்லை. எனவே இப்படி படித்துக் கொடுக்கலாமா, இந்த மாணவிக்கு அந்த வகுப்பில் இருக்கலாமா என்றால் இருக்கக்கூடாது. போகிறார்களே, சமூகம் பழகிவிட்டது, மார்க்கம் அனுமதித்தது அல்ல. சமூக பழக்கங்கள் எல்லாம் மார்க்க அனுமதிக்கு உட்பட்டது கிடையாது, உட்பட்டது கிடையாது. சாதாரணமாக நம்ம இதில் இருக்கக்கூடிய எல்லோருடைய வீட்டிலும் பாருங்கள், இப்போ திருமணம் செய்து நம்முடைய தங்கை திருமணம் செய்து வந்திருக்கிறார், வீட்டிலே உள்ள எல்லா அந்த தங்கையினுடைய சகோதர சகோதரிகளும் அவருக்கு சாப்பாடு கொடுப்பார்கள், விளம்புவார்கள், பரிமாறுவார்கள். அன்பார்ந்தவர்களே இப்படியெல்லாம் செய்யலாமா?
செய்யக்கூடாது. செய்கிறார்களே சமூகம் பழகி இருக்கிறது, மார்க்கம் ஹராமாக்கி இருக்கிறது. எனவே அன்பாந்தவர்களே, இது போன்று வலா தக்கரபு சினா, நீங்கள் விபச்சாரத்துக்கிட்டையும் நெருங்கக்கூடாது. அதனுடைய விளைவுகள் அன்பாந்தவர்களே பலவிதமான தவறுகளை பாவங்களை உண்டாக்கும். நம்முடைய அடுத்த இஷா ஜும்மாவிலே இந்த விபரீதத்தின் ஊடாக உலகத்தில் ஏற்படுகின்ற விளைவுகள் என்ன, மரணத்துக்கு பின்னாலே மனிதன் சந்திக்கவிருக்கின்ற மாபெரும் தண்டனைகள் என்ன என்ற தலைப்பிலே இஷா நம்முடைய ஜும்மாவை செய்யலாம். ஆக எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹான வ தஆலா இது போன்ற பாவ செயல்களில் கனவிலும் நாம் சென்று விடாமல் நம்மை அல்லாஹ் பாதுகாப்பானாக, நம்முடைய சந்ததிகளை அல்லாஹ் பாதுகாப்பானாக, நம்முடைய இளைஞர்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக, இளம் யுவதிகளை அல்லாஹ் பாதுகாப்பானாக. கல்வி என்ற அந்த போர்வை நம்முடைய கண்ணை மறைத்து நம்முடைய கொம்பளை ஆம்பளை பிள்ளைகளின் உண்மையான ஹக்கான வழிகாட்டல்களை அவர்களை இழக்க செய்து விடாமல் யா அல்லாஹ் நம்முடைய சமூகத்தை நீ வழிநடத்துவாயாக. யா அல்லாஹ் நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக. நம்மை உலகத்திற்கு ஈந்து கொடுத்த நம்முடைய மாதாபிதாக்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. நம்மை கல்வியினை கற்றுக் கொடுத்த ஆசான்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. பூரா உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.